வணக்கம். உதயனின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலன் ரோஜினி ஜோகராஜ். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையிலிருந்து சீனாவுக்கு செல்லும் வாழைப்பழங்கள் குவிய உள்ள டொலர்கள். உதவுவதில் இலங்கைக்கு முன்னுரிமை, ஜப்பான் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. ஜாழ் நயினாதேவி கோவிலில் நடந்த அதிசயம், மேற்கிளம்பிய அம்மன் சிலை. சர்வகட்சி மாநாட்டினை புறக்கணிக்க மனு கணேசன் தீர்மானம். இலங்கையிலிருந்து சில வாழையினங்களை தெரிவு செய்து சீன சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்க தயாராகி இருப்பதாக சீன அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் தெரிவித்தனர். இலங்கையில் விளைக்கப்படும் பழங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஆரம்ப கலந்துரையாடு விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய விவசாய அமைச்சர், இலங்கையில் விளையும் அன்னாசி, மாம்பழம், பேஷன் பழம் மற்றும் வாழை போன்ற பழங்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் பிரபலமாக உள்ளன. தற்போது பல தனியார் நிறுவனங்கள் பழங்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டு வருகின்றன. இலங்கையில் வாழைப்பழங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக பல வருடங்களுக்கு முன்னர் சீன அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போதிலும் இதுவரையில் அந்த வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்படாததால் அதனை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் விளைவிக்கப்படும் பழங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் வேலைத்திட்டத்தில் விரைவில் ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடன் நெருக்கடியை எதிர்நோக்கும் நாடுகளுக்கு உதவுவதில் இலங்கைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ஜப்பானின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதிநிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நடுத்தர வருவாய் நாடுகளின் கடன் நெருக்கடிக்கு சர்வதேச தீர்வு இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய நடவடிக்கைகளுக்காக ஜப்பான், பாரிஸ் கிளப் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச அமைப்புகளுடன் நெருக்கமாக ஒன்றிணைப்பை வேண்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நயினாதீவில் முருகை கல்லில் வடிவமைக்கப்பட்ட அம்மன் சிலை என்று மேற்கிளம்பியுள்ளது. நயினாதீவு மேற்கு பகுதியில் வாழும் மக்கள் ஆதி தொட்டு இந்த அம்மனை வழிபட்டு வருகின்றார்கள். சிறிய அளவில் ஆரம்பத்தில் காணப்பட்ட ஆலயம் என்று பெரிதாக புனரமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் ஆலடியம்மன் ஆலயம் என அழைக்கப்படுகின்றது. சில தினங்களில் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக சிரமதான வேலைகளின் போது முருகை கல்லால் வடிவமைக்கப்பட்ட அம்மன் சிலை ஒன்று நிலத்திலிருந்து மேற்கிளம்பி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வம்மன் சிலை 5 தலை பாம்பின் கீழ் காட்சியளிப்பதாகவும் அம்பாளை உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்வையிட்டு வழிபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச கட்சி மாநாட்டில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கலந்து கொள்ளாது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், தேசிய இன பிரச்சினை தீர்வு தொடர்பான உங்கள் அறிவிக்கப்பட்ட செயற்பாட்டில் இந்திய வம்சாவளி மலேக தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சிகளுடனும் எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகள் தொடர்பிலும் பேசுங்கள் என நாம் திரும்ப திரும்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரினோம். எமது பிரச்சனைகள் பற்றி பேச உங்கள் தலைமையில் விசேட அதிகாரம் கொண்ட குழுவை நியமியுங்கள் எனவும் கூறியுள்ளோம். ஆனால் பகிரங்க மேடைகளிலிருந்து கூறப்பட்ட சில கருத்துக்களை தவிர இது தொடர்பில் இதுவரை ஜனாதிபதி விக்ரமசிங்கே அதிகாரபூர்வமாக எதுவும் செய்யவில்லை. ஈழத்தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பொறுப்பு கூற தொடர்புகளில் வடகிழக்கு கட்சிகளுடன் நடத்தப்படும் பேச்சுக்களை நாம் முழுமனதுடன் வரவேற்கின்றோம். ஆனால் மலேக தமிழரின் அரசியல் அபிலாஷைகள் இன்று தோட்ட வரம்புகளுக்கு வெளியே வளர்ந்து விட்டன என்பதை அனைத்து தரப்பினரும் அறிய வேண்டும். தேசிய இன பிரச்சினை என்பது இன்று வடக்கு கிழக்கை மட்டும் மையம் கொண்டதல்ல, இது தேசியமானது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு எதிரணி கட்சியாக இருந்தாலும் கூட தேசிய இன பிரச்சினை தொடர்பில் பேச்சுக்களை நடாத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என நாம் கேள்வி எழுப்பவில்லை. இந்நாட்டின் பிரதான பிரச்சினை தேசிய இன பிரச்சினையாகும். இந்நாட்டின் எந்த ஒரு அரசு தலைவருக்கும் இதுக்காக விசேட மக்கள் ஆணை அவசியம் இல்லை என்பது உமது நிலைப்பாடு. இந்த கருத்தை நாம் நமது வடக்கு கிழக்கு நட்புகள் கட்சிகளுடன் பரிமாறிக்கொள்கின்றோம்.
ஆகவே ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் இது தொடர்பான நடத்தையில் நாம் அதி திருப்தி அடைந்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.